நாலில் 40 பண்ணுவேன், அது என்னோட விருப்பம், என்னோட லைஃப். ப்ளீஸ் கிளாப் கைஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்ககிட்ட ரெகுலராக நான் இன்ஸ்டாகிராம்லேயும் ட்விட்டர்லேயும் நான் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து கேரவேன்லேருந்து எல்லாமே ஃபோட்டோஷூட் பிக்சர்ஸ் வந்து படங்கள் வந்து இன்னும் அந்த ஸ்டேஜுக்கு வரல. நான் பண்ணிகிட்ருக்கிறேன் நிறைய படங்கள். ஸோ இது வந்து ஆரம்பமே ஒரு ஃபோட்டோஷூட்டோடு ஆரம்பித்தனால இட் வாஸ் வெரி வெல் ஷார்ட் அண்ட் கான்செப்ட் பேஸ்டாக பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு ஃபோட்டோ போட்டேன். ஸோ அந்த ஃபோட்டோ வந்து எந்த அளவுக்கு ட்ரெண்டிங் ஆக்க முடியுமோ அதை ஆக்கி எங்களுக்கு அந்த பரபரப்பும் பப்ளிசிட்டியும் கொடுத்தவங்க எல்லாருக்கும் முதல்ல நன்றி. டு பி ஆனஸ்ட், இது வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல, பட் கண்டிப்பாக ஆல் பப்ளிசிட்டி இஸ் பப்ளிசிட்டி அக்கார்டிங் டு மீ. அதுதான் நான் கற்றுக்கிட்டேன் என் வாழ்க்கையில். ஸோ இதில் கான்ட்ரவர்ஷியலாக ஒன்றுமே கிடையாது. இந்த படம் வந்து பவர் ஸ்டார் அவங்க வந்து பண்ணுறாங்க, 100th ஃபிலிம்னு சொல்லி சொன்னாங்க, அவங்களே டைரக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ நான் இப்போ பண்ணிகிட்ருக்கிற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு சீரியஸ் ரோல்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது, எதுவுமே காமெடி பேஸ்டாக இல்லை. ஸோ எஸ்பெஷலி பவர் ஸ்டாரோட காமெடி சென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ், ஆக்டிங் என்னோடய படத்தில் வந்து நான் தயாரித்த படத்தில் எம்ஜிஆர் சிவாஜியில் வந்து எனக்கு ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணி கொடுத்தாரு. எந்த வார்த்தையும் கேட்காம அந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணி ஒரு நட்பின் பேசிஸில் ஒரு ஆர்டிஸ்ட் டு ஆர்டிஸ்ட் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு பண்ணி கொடுத்தாரு. அதுக்கு நான் என்றைக்குமே நன்றி மறக்க மாட்டேன். ஸோ அவர் கேட்ட உடனே ஐ வாஸ் லைக் வெரி வெரி ஹாப்பி. ஏன்னா அந்த காம்பினேஷன் ஆஃப் இது கண்டிப்பாக கிளிக் ஆகும்ன்றது என் மனசில் பட்டுச்சு. பிகாஸ் ஒரு பரபரப்பு க்ரியேட் ஆகும்ன்ட்டு சப்ஜெக்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இட் வாஸ் ஹிலேரியஸ், ரொம்ப காமெடியான ஒரு சப்ஜெக்ட், கான்செப்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால் நான் ஒத்துக்கிட்டேன். பட் அந்த ஃபோட்டோ ஷூட்டை போட்டது ஒரு பெரிய வைரல் ஆனது. ஒரு சில விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன், பட் அதுக்கு முன்னாடி வந்து ஐ திங்க் த ஃபிலிம் பற்றி பேசலாம். பட் ஐ டூ வாண்ட் டு டாக் அபவுட் அ ஃபியூ திங்ஸ். என்ன அப்படின்னா, பேசிக்காக வந்து இது திஸ் ப்ரூவ்ஸ் தட் யூனோ தட் எனி திங் கேன் பி டேக்கன் ராங். ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து அது வேறு மாதிரி ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு மீடியா கையில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த பப்ளிசிட்டிக்கு ரொம்ப நன்றி. பட் அதில் வந்து திருமணம் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னும் போது ரெண்டு நடிகர்கள் ஒன்று சேர்ந்து ஃபோட்டோ போட்டது வந்து எப்படி திருமணம் ஆச்சுன்னு தெரியல. அப்படி பார்த்தா ஒவ்வொரு நடிகையும் ஒவ்வொரு நடிகரும் பல திருமணங்கள் பண்ணவங்க தான் இருக்கணும். சினிமாங்கிறது வந்து இட்ஸ் கதை அண்ட் வி ஆர் ஆல் டூயிங் கதாபாத்திரம் கேரக்டர்ஸ். பட் ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் எனக்கு வருத்தத்தையும் தெரிவிச்சுது, அதை நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, பர்சனல் ஸ்பேஸை தாண்டி எங்களுக்கும் ப்ரொஃபஷன் இருக்குது. அது மீடியாவை நீங்கள் வந்து 100% கொண்டு போய் சேர்த்தது வந்து கமெண்ட்ஸில் வந்ததை பார்த்து தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. பட் ஒரு சிலர் வந்து ஏன் அதை வந்து வேறு மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியாக கொண்டு போகிறாங்க மக்களில் அப்படின்னும் போது கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்குது. எஸ்பெஷலி எனக்கு பட்ட ஒரு விஷயத்த சொல்கிறேன். பெண்கள் முன்னேற்றம் வந்து இன்றைக்கி நாட்டுக்கு ரொம்ப 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 முக்கியமாக இருக்குது. பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ விமன் எம்பவர்மெண்ட் நம்ம கண்ட்ரியில் வந்து டெவலப் ஆகணும். பெண்களுக்கு வந்து சேஃப்டியிலேருந்து செக்யூரிட்டி ஜாஸ்தி ஆகணும், தைரியம் ஜாஸ்தி ஆகணும். தைரியம் இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் பிழைக்க முடியும், நம்ம நாட்டில் இருக்க முடியும் அப்படின்ற ஒரு பட்சத்தில் சூசைட் அண்ட் ரேப்ஸ் அண்ட் சோ மெனி வயலண்ட் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். ஸோ அப்படி இருக்கும்போது அதை தாண்டி பெண்கள் வரணும் அப்படின்னா, நாட் ஓன்லி ப்ரொஃபஷ்னலி, ப்ரொஃபஷ்னலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெண்கள் வந்து ஆட்டோ ஓட்டுறாங்க, கேப் ஓட்டுறாங்க, பஸ் ஓட்டுறாங்க, ஏன் கப்பலே ஓட்டுறாங்க. ஸோ பெண்கள் வந்து வேறு லெவலில் வந்து ப்ரொஃபஷ்னலி முன்னேறுறாங்க. நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஹீரோ ஹீரோயின்னா ஹீரோயினுங்கிறது வந்து ஒரு நாலு சாங்குக்கும் ஒரு ஃபியூ லவ் சீன்ஸ்க்கும் அப்படி தான் இருந்தது. பட் இன்றைக்கி இருக்கிற சினிமாவில் people like Nayanthara proved that there can be a lady superstar, which I am so proud of to say in this stage today. So இன்னைக்கு வந்து even so many lady actors are doing in lead roles பண்ணுறாங்க, கல்யாணத்துக்கு அப்புறமும் கண்டினியூ பண்ணி ஹீரோயினாக பண்ணுறாங்க. இதெல்லாமே ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது நிஜமாக. இன்றைக்கி ஒரு ரீஎன்ட்ரியில் இத்தனை வருஷம் கழித்து ஐ ஹவ் கம் பேக் இன் டு த இண்டஸ்ட்ரி, பட் ஸ்டில் நான் வந்து ஒரு மெயின் லீட் ஸ்கிரிப்ட் வந்து ரெண்டு பண்ணிகிட்ருக்கேன். as of now one is coming for release completed and coming அனல் காற்று. ஸோ இவ்வளோ ப்ராமிசிங்கான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது பெண்களுக்கு பர்சனலாகவும் ப்ளீஸ் டூ நாட் டிஸ்கரேஜ் தெம். ஐ கைண்ட்லி ரெக்வஸ்ட் ஈவன் த மீடியா ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஒரு
எப்படி சொல்கிறது, நான் இறங்கி வந்து ஹம்பிள் ரிக்வஸ்ட் கேட்குறேன். ஏன்னா பர்சனல் லைஃப்பில் வந்து நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி நாங்கள் வந்து லைஃப்பில் அடிமையாக இருக்கணும், வந்து முன்னேறக்கூடாது, நாங்கள் ஒரு தவறான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும், இல்லை நாங்கள் வந்து எங்களோட லைஃப்பை வந்து நாங்கள் லிவ் பண்ணக்கூடாதுன்ற அளவுக்கு வந்து மீடியாவில் உருவாகும் போது அது ரொம்ப தவறாக இருக்குது. வி ஷுட் ஹாவ் தட் ஃப்ரீடம், அந்த ஒரு சுதந்திரம் இருக்கணும் பர்சனல் சாய்ஸஸ் பண்ணுறதுக்கு. ஆண்கள் பண்ணும் போது அது தவறாக தெரியல, யாருமே எழுதுறதில்ல மூணாவது நாலாவது அஞ்சாவதுன்னு, யாருமே எழுதுறதில்ல, நீங்கள் எழுதுறதில்ல. ஆனால் ஒரு பெண் பண்ணும்போது தைரியமாக பண்ணுறேன், ஓப்பனாக பண்ணுறேன், அது தப்பாக வந்து வெளியில் வந்து சித்தரிக்கப்படுது. அது காரணம் மீடியா குட் பி அ லிட்டில் மோர் சப்போர்ட்டிவ். ஐ ரிக்வெஸ்ட் யூ, அண்ட் இட் இஸ் நத்திங் ராங் இன் விமென், பெண்கள் வந்து ட்ரைங் டு கம் அப் இன் தியர் லைஃப், தே கேன் ஃபைண்ட் அ பார்ட்னர், தே கேன் நாட் பி வித் யூனோ மெனி சாய்ஸஸ் அது. பட் அது வந்து இட்ஸ் லுக்கிங் வெரி பேட் வென் இந்த மாதிரி வந்து அது வைரல் ஆக்கணுன்றதுக்காக, யாராக படிக்கணுன்றதுக்காக ஷாவனிஸ்ட் நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க, அது கண்டிப்பாக நமக்கும் தெரியும். ஸோ தயவு செஞ்சு அதில் வந்து ப்ளீஸ் டோன்ட் டூ தேட். பெண்கள் சூசைட் பண்ணுறதுக்கு காரணமும் இது தான். ஸோ தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நான்லாம் கவலையப்பட மாட்டேன், நாலு இல்லை 40 பண்ணுவேன், அது என்னோடய விருப்பம், என்னோடய லைஃப், அது எனக்கு தைரியம் இருக்குது, அது என்னால் ஃபேஸ் பண்ண முடியும். ஐ வில் லிவ் மை லைஃப் டு த ஃபுல்லஸ்ட் அண்ட் அதுக்கு நான் அச்சப்படவே மாட்டேன். அண்ட் எதுவாக இருந்தாலும் உங்ககிட்ட நேர்மையாக சொல்லுவேன், மறைக்க மாட்டேன். இல்லை ஆக்சுவலி நான் கேட்ட சிலரை என்னோடய ஸ்டேட்டஸில் போட்டிருந்தேன், நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில், சினிமாக்காரங்க ஃப்ரெண்ட்ஸே ஒரு மீன் லைக் நாட் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அக்வைண்டன்ஸ்ன்னு சொல்லலாம், நிறைய பேர் வந்து கொஞ்ச நாளாக பேசாதவங்க தேவையில்லை, வாட் இஸ் இஸ். அப்புறம் சில எக்ஸ் பிக் பாஸ் கண்டெஸ்டன்ஸ் எனக்கிட்ட கேட்காம அது வேற எங்கேயோ போய் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்கிட்ட வாட் இஸ் திஸ் அப்படின்னு. அப்போ வந்து எனக்கு நான் கேட்டேன், என்னது இது, இதுக்கு என்ன வாட் இஸ் திஸ், இது ஃபோட்டோ வந்து படம் ஃபோட்டோ ஷூட்டு, ஒய் வாட் இஸ் திஸ், வென் இஸ் திஸ், ஒய் இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் ஏன் வருதுன்னா, அவ்வளோ ரியலாக நேச்சுரலாக இருந்தது, ரொம்ப உண்மையாக இருந்தது அப்படின்னாங்க. அது காரணம் இந்த தம்பி ஏஜேஜே ஜோஷுவா, ஹீஸ் த ஃபோட்டோகிராஃபர், ஹீ டிட் அன் எக்ஸலண்ட் ஜாப் வித்தவுட் கொஞ்சம் கூட வந்து ஒரு டைம் எடுக்காமல் அவ்வளோ ஒரு ஸ்பான்டேனியஸாக. காட் பிளெஸ் இட், தேங்க் யூ. வனிதா மேடம், அப்படி கேள்வி கேட்டுருவோம், வாங்க மேடம். இந்தியா மாதிரி நாட்டில் இந்த ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு தான் நம்ம ரொம்ப வருஷமாக சொல்லிகிட்ருக்கோம், அதுதான் கிட்டத்தட்ட 130 கோடி ரூபாய் ஒரு 99% நடக்குது. அது வந்து தனிப்பட்ட முறையில் திருமணங்கிறது அவங்களோட இஷ்டம், ரேட்டு. நீங்கள் கொஞ்சம் ஒரு ஆதங்கத்தில் சொன்னீங்கன்னா 40 திருமணம் கூட பண்ணுவேன் அப்படின்னு, அது சட்டத்துக்கு உட்பட்டி பண்ணணும்ல? அதாவது ஒருவனுக்கு ஒருத்தின்றது கான்செப்ட் நிறைய பேருக்கு புரியல, புரியுது புரியலன்னு தான் சொல்லணும். அதனால் சில வாக்குவாதங்களும் சில மீடியா அலப்பறைகளும் கூட நடந்தது. சிம்பிள் திங் இஸ் வென் யூ ஆர் வித் சம் ஒன், வென் இதை வெஸ்டர்ன் கல்ச்சரில் தான் உண்மையாக வந்து பார்க்குறாங்க, உண்மையாக அதை ஃபாலோ பண்ணுறாங்க. இந்தியான்னு சும்மா வந்து ஐ வாஷ், இங்கே தான் நிறைய வந்து டூ வைஃப்ஸ் வித் யூனோ அட் த சேம் டைம் மேரேஜ் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி. பட் ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்லேயோ மேரேஜ்லேயோ இருக்கும்போது அந்த ஒருத்தருக்கு நம்ம வந்து ஜென்யூனாக இருக்கிறது தான் ஒருவனுக்கு ஒருத்தி. இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க, எனி காரணமாக இருக்கலாம், சண்டையாக இருக்கலாம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம், வயலன்ஸ் இருக்கலாம், எவ்வளோ விஷயங்கள் நடக்குது நம்ம நாட்டில், சிலதில் காரி துப்புற மாதிரி நடக்குது. அதை தாண்டி அவங்க பிரிஞ்சிடுறாங்க, வேற ஒரு மூவிங் ஆன் போகும்போது இன்னொருத்தரை செலக்ட் பண்ணுறது வந்து ஒருவனுக்கு ஒருத்தி தான். Again, they are forming a new relationship. அந்த ரிலேஷன்ஷிப்பில் அந்த ஒருத்தரோட தான் இருக்காங்க. பட் இஃப் யூ ஆர் கோயிங் டு ஹாவ் மல்டிபிள் ரிலேஷன்ஷிப்ஸ், லைக் ஒரு மேரேஜில் இருக்கும்போது இன்னொருத்தரை யூனோ நம்ம மேரேஜை ஏமாற்றிட்டு அஃபேர் வச்சுக்கிறதுங்கிறது வந்து கண்டிப்பாக அது வந்து லீகலி ராங் அண்ட் இட் இஸ் மாரலி ஆல்சோ ராங். ஸோ தட் இஸ் த ட்ரூத். 40 திருமணம்னு ஏன் அவ்வளோ ஒரு ஆதங்கத்தில் சொல்றீங்க? ஆண்கள் மேலே கோவமா, திருமணத்துக்கு மேலே கோவமா, ஏன் அப்படி பேசுறீங்க? நோ நோ, ஐ செட் இட்ஸ் நாட், ஐ அம் நாட் கோயிங் டு டூ தட், ஐ டெஃபினெட்லி அம் நாட் கோயிங் டு டூ தட், பட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ மென்ட், வெதர் ஐ டூ இட் ஆர் நாட். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் நாலாவதுக்குன்னு போடுறீங்க, ஃபைன், நம்ம அந்த நம்பரே எடுத்துப்போமே. பண்ணுறதும் பண்ணாததும் என்னோட விருப்பம்ங்கிறது தான் நான் வந்து ரொம்ப சீரியஸாக சொல்கிறேன். சில பேர் அட்வைஸ் சொல்லுவாங்க, நீங்கள் பண்ணாதீங்க, நீங்கள் சிங்கிளாக இருங்க. சி, அது அவங்களோட கருத்து. நம்மளோட வாழ்க்கையை வந்து யாராலையுமே வாழ முடியாது, நம்ம வாழ்க்கையை நம்ம மட்டும்தான் வாழ முடியும், நம்ம மட்டும்தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். சப்போர்ட் சிஸ்டம் வந்து ஒரு சிலருக்கு இருக்குது, ஒரு சிலருக்கு இல்லை. ஸோ இன் மை சிச்சுவேஷன், வாட் இஸ் ரைட் ஃபார் மீ இஸ் ரைட் ஃபார் மீ, ஃபார் அதர் பர்சன் ஐ எம் ராங் பர்சன் டு அட்வைஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் பண்ணும்போது என்னோடய வாழ்க்கையை வந்து நான்
moving forward, in case I want to get married tomorrow or in case I'm in a relationship tomorrow, which is very possible, I'm not right now, but it is very possible. I will not say I'm becoming a nun. I'm not going to become a nun. Na samiyaravum aavu poradilla. So what I do in my personal life, and if I do have something, that is my choice then. How can anybody of you say that you should not? I'm not married to any of you, by the way. அப்படின்னு அஸ்ட்ராலஜர் சொல்லியிருக்காரு. அந்த அஸ்ட்ராலஜர் சொன்னது ஐ டோன்ட் நோ. ஐ மீன் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் ரைட் நவ், கண்டிப்பாக நாட் நவ், பிகாஸ் எனக்கு அந்த ஸ்டேஜ் வேர் ஐ வாண்ட் டு. 20 வருஷமாக நான் சினிமாவில் இல்லை. ஐ மேட் அ மிஸ்டேக் இன் தட், மேபி இட் ஹேட் டு ஹேப்பன். நான் 3 குழந்தைங்களுக்கு தாய் ஆனதுக்கு காரணமும் அது தான், சினிமா விட்டு விலகினேன். பட் இன்றைக்கி திரும்பவும் வந்து சுற்றி 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 யூ டர்ன் எடுத்து என் லைஃப் மாதிரி கேம் பேக், அண்ட் ஐ எம் re-entering cinema in a very, very big way with God's grace. I'm very proud to say, ஒரு பொம்பளையாக இருந்துட்டு இந்த ஏஜ் அண்ட் ஸ்டேஜில் 40 இயர்ஸில் கம்மிங் பேக் இன் டு ஃபிலிம்ஸ் வித் அ பேங், எஸ்பெஷலி வித் நோ அப்பா ப்ரொடியூசிங் ஆர் புருஷன் ப்ரொடியூசிங், இஸ் அ வெரி பிக் டீல். ப்ளீஸ் கிளாப் கைஸ். ஸோ அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து சினிமாவில் வந்து ட்ரை பண்ணி வர்றவங்க எவ்வளோ பேருக்கு டேலண்ட் இருக்குது, ஆனால் அதான் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதில்ல. God has blessed me with that, so I want to concentrate on that. Nalla characters kadaikudhu, nalla scripts varudhu, innikku heroines ku vande nalla scope irukku, characters um pandren. I am not limiting to myself saying na kadha nayagiya mattum dhan pannuven. Heroine ingiradhu kadha nayagi, nariya perukku adu puriyiradilla. So or kadhai oda nayagi or nayagan adhu dhan innikku irukkira soolnilaiyila. In all languages leading actors ஆர் மேரிட் வித் சில்ட்ரன் ஆல்சோ சம்டைம்ஸ், பட் அவங்க வந்து கதாநாயகியாக நடிக்கிறாங்க. இன்றைக்கி சினிமா ரொம்ப முன்னேறிட்டுருக்கு. ஸோ அந்த விதத்தில் வந்து இட் லுக்ஸ் வெரி திங். ஐ வாண்ட் டு கண்டினியூ. இப்போதைக்கு ஐ வாண்ட் டு டூ தட். அரசியல் பற்றி இப்போதைக்கு யோசிக்கல, அது ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி யோசிக்கலாம். மேடம், இப்போ சினிமாவில் வந்து பல விதங்களில் அதுக்கு ப்ரொமோஷன் பண்ணுறாங்க, ஆனால் ஒரு கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுற அளவுக்கு ஒரு ப்ரொமோஷன் தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையவே கிடையாது. கேரக்டர் அசாசினேஷனுங்கிறது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோங்கிறது கண்டிப்பாக இருக்குது. அது எப்படி நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்கன்றது தான் மெயினான ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பீப்புள் லைக் மீ, டு பி வெரி ஆனஸ்ட், நான் தைரியமாக சொல்லுவேன், என்ன மாதிரி சிலர் இருக்காங்களான்றது இண்டஸ்ட்ரியில் எனக்கு தெரியல. பட் ஐ ஹவ் பீன் வெரி போல்ட் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். உண்மையாக நான் கவலைப்பட மாட்டேன். அப்படியே வந்து என்னை கேரக்டர் அசாசினேட் பண்ணால் என்னை அது வந்து எந்த விதத்துலையுமே என்ன பாதிக்காது. கண்டிப்பாக வந்து குழந்தைங்களை பாதிக்கோன்ற ஒரு விஷயம் பயம் இருந்தது. அதனால் ஒரு சில விஷயங்கள் நான் லைஃப்பில் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும்னு ரொம்ப பயந்துருக்கேன். பட் மை சில்ட்ரன் சீம் வெரி மச் ஸ்ட்ராங்கர் அண்ட் போல்டர் தென் மீ. உலகம் வந்து வேறு போக்கில் போயிட்டுருக்கு, முன்னேற்றங்கள் பெருசாக இருக்குது. ஸோ மீடியா கையில் தான் எல்லாமே இருக்குது, கத்தி மாதிரி பேனா. ஸோ நீங்கள் அந்த பேனாவை யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் டைப்பிங் பண்ணாலும் சரி, தயவு செஞ்சு விமனோட கேரக்டரோ அவங்க பர்சனல் லைஃப்பையோ அசாசினேட் பண்ணாதீங்க, அது உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த ஆண்கள் 4-5 மேடம், ஆண்கள் மாத்திரம் 4-5 திருமணம் பண்ணால் வெளியில் வரமாட்டேக்கு, நீங்கள் சொல்கிறது இல்லைங்க. அப்படி யார் பண்ணி நாங்கள் சொல்லலை. ஏன்னா ஒரு ஆண் வந்து அடுத்த திருமணம் பண்ணும்போதே முதல் மனைவி சட்ட ரீதியாக இது பண்ணிடுவாங்க, அடுத்தடுத்து அது சட்டப்படி இருந்தால் அவங்களும் 40 திருமணம் பண்ணலாமே, அதில் என்ன தப்பு இருக்குது? ஒருத்தர் தைரியம் இருந்தா சொல்லுங்க, நீங்க எழுதல, வனிதா வந்து இப்படி ஆச்சு இப்படி ஆச்சு இப்படி ஆச்சுன்னு உங்களை யார் கேட்டாங்க? எல்லாருக்கும் தெரியும், இன்டர்நெட்ல எல்லாமே அவைலபிளா இருக்கு. உங்களோட ஒரு ஆர்டிக்கலோட கண்டென்ட் என்ன? நீங்கள் அந்த படத்தை பற்றி எழுதுறீங்களா? இல்லை நான் லேட்டஸ்ட்டாக யாரை லவ் பண்ணுறேன்னா அதை எழுதி தொலைங்களேன். ஏன் வந்து நீங்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் பிரிஞ்ச யாரு எதாவது புரியல. நான் என்ன அதை ப்ரமோட் பண்ணேன்? நானா போட்டேன்? ஆ, நான் போட்டது ஒரு படத்தோட ஸ்டில்லு. நீங்களா வந்து அதை வந்து புரியல. என்னோட பர்சனல் லைஃபை மார்க்கெட்டிங் பண்ணி வந்து நீங்க நல்லா இருங்க. God bless you. கண்டிப்பா சொல்றேன். இந்த டிராப் னு சொன்னீங்களா, பிக்கப் னு, you know they say, நான் பெருமையா கூட சொல்லிக்கிறேன், அத
ஆல்வேஸ் அ பிரைட் அண்ட் நெவர் அ பிரைட்ஸ் மேடுங்கிறது வந்து இங்கிலீஷில் ஒரு தத்துவம் இருக்குது. அது எத்தனை பேருக்கு வந்து இங்கே இந்தியாவில் வந்து பொருந்தோன்னு தெரியல. ஸோ யூ ஸ்டில் லுக் அட் மீ அஸ் அ பிரைட் அட் 40 அண்ட் இஃப் ஐ லுக் இட் அண்ட் ஐ ஃபீல் இட் வை நாட் 40 உண்மையிலே நீங்கள் பியூட்டி ப்ளஸ் நாட்டி தான். தேங்க்யூ. ஒரு நிமிஷம் இங்கே இங்கே இந்த பிக்கப்ன்றதா ட்ராப்னு ஒன்று பண்ணணும்னு சொன்னீங்க இல்லையா? அது எதை மனசுல வச்சுட்டு யார ட்ராப் பண்ணணும்னு நினைச்சீங்க? கதை எந்த இல்ல அவரோட இல்ல ஜெனரலா யாரையாவது ட்ராப் பண்ணணும் பர்சனல் லைஃப்ல யாராவது பிக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் இல்லையா? அந்த ஜேர்னில வந்து சரியில்லைன்னா ட்ராப் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஏங்க நீங்க வந்து ரோட்ல போறீங்க, ஒருத்தவங்க வந்து பிக்கப் பிக்கப் இப்படி தானே கேட்பாங்க, இப்படி ஏதோ கேட்பாங்கல்ல, அப்போ நீங்கள் பிக்கப் பண்ணிடுறீங்க, அவன் நடுவில் கத்தி காமிச்சு மிரட்டினா அவனை ட்ராப் பண்ணுவீங்களா கூப்பிட்டு போய் சாவீங்களா? எக்ஸாக்ட்லி. ஸோ ட்ராப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வென் இட் த ரைட் இஸ் ராங். நோ மீன்ஸ் நோ, அவ்வளோதான் சிம்பிள். மேடம், ரியல் ஹீரோஸ் ரியல் ஹீரோஸாக இப்போ இருந்துட்டுருக்காங்க ஓகேங்களா சார் மாதிரி, அதே மாதிரி ரியல் ஆக்ட்ரஸ் நீங்கள் ரியல் ஆக்ட்ரஸாக இருக்கிறதுல என்ன தயக்கம்? அதே மாதிரி இந்த 4-40 அப்படின்றது உங்களெல்லாம் வந்து ஒரு சில பெண்கள் ஆர்டிஸ்ட் நடிச்சிட்ருக்காங்களே அவங்களாம் வந்து ரோல் மாடலாக எடுத்துக்கிறதுக்கான இப்படி பேசுகிறத வந்து அவங்க எப்படி பார்ப்பாங்க? இது உங்களை வந்து மெயினாக அவங்க வச்சுக்க மாட்டாங்களே, இது உங்களுக்கு ஒரு மாதிரி அருவறுப்பாக இல்லையா மேடம்? இந்த இதை இதை நீங்கள் சொல்கிறது நீங்கள் பேசுகிறது புரியல புரியல. நான் ஒன்று கேட்குறேன், நான் வந்து ஒரு நம்ம ஃபோட்டோஷூட்டில் ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தேன், அது வந்து ஐ திங்க் ஐ போஸ்டட் இட் இன் இன்ஸ்டா, அதுவும் போட்டேன் நான், சிங்கிளாக ஒரு ஃபோட்டோ கூட தான் போட்டேன், அதை பற்றி யாரும் எழுதலை. ஆனால் என்ன எழுதுனாங்கன்னா 40 வயசில் இது தேவையா? ஏன் நான் கேட்குறேன், 50 வயசில் வந்து ஹீரோ வந்து எப்படி வேணால் ட்ரெஸ் பண்ணலாம், 4 ஹீரோயின்ஸோடு ஆடலாம். ஒரு ஹீரோயின் ஒரு விமன் வந்து 40 வயசில் இஃப் யூ ஹாவ் த பாடி டு கேரி இட் ஆஃப், வை கான்ட் யூ வேர் இட்? How can you say 40 years la na apdi dress panna kudada illa yaarume apdi dress panna kudada right ah adu neenga thappa eludhringa adhu da aruvarappa irukku na kekkira kelvi enna na illa ungala vande munnirthikira sila vara irukkira andha nadigigal la ipdi pesuradha eppadi paapanga munna ungala vande munnirthipaangala adhu da enna konjam koraiyum your answer நான் எங்கள் அப்பா அம்மா டைவர்ஸ் பண்ணலங்க, ஆனால் எனக்கு ரெண்டு வாட்டி டைவர்ஸ் ஆச்சு, ஒரு வாட்டி பிரேக்கப் ஆச்சு. ஸோ டோன்ட் ட்ரை டு ஜட்ஜ் அ சைல்டு வித் த பேரண்ட்ஸ் அண்ட் த பேரண்ட்ஸ் வித் த சைல்ட், நோ கனெக்ஷன். தேங்க்யூ வெரி மச்.